தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, மணல் கொள்ளைக்கு அமைச்சர் துரைமுருகன் ஆதரவாக பேசியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தாமிரபரணி ஆற்றில் அல்ல அல்ல மணல் வந்து கொண்டுதான் இருக்கும் என்று துரைமுருகன் கூறியது சர்ச்சைக்குள்ளாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் செல்வராஜ். வணக்கம் செல்வராஜ், விவரங்களை வழங்குகிறார். நிச்சயமா சாரா, தாமிரபரணி ஆற்றில் கடந்த 2006 முதலே தாமிரபரணி ஆற்றில் மணல் அள்ளக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை என்பது உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஏனென்றால் மணல் கொள்ளை என்பது கடந்த திமுக ஆட்சி காலத்தின் போது மணல் கொள்ளை என்பது மிக அதிகமாக காணப்பட்டதை தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை என்பது இந்த உத்தரவு என்பதை அறிவித்திருந்தன. இந்நிலையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக கூட தூத்துக்குடி மாவட்டம் மொரப்பநாடில் வந்து கிராம நிர்வாக அலுவலர் அந்த மணல் கொள்ளையை தடுப்பதற்காக தங்கள் புகார் அளித்ததன் பேரில் அவர் படுகொலை செய்யப்பட்டார். இந்நிலையில் நெல்லை மாவட்டத்தில் வந்து பல்வேறு இடங்களில் வந்து நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் இன்று பல்வேறு ஆய்வுகளை வந்து மேற்கொண்டார். அதன் பிறகு அவர் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள பகுதியில் வந்து தங்கள் நேரடியாக நிருபர்களுக்கு பேட்டி அளித்தார். அப்போது அவர் கூறும்போது அவரிடம் நிருபர்கள் அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டனர். ஏனென்றால் மணல் கொள்ளையால் வந்து தாமிரபரணி ஆற்றில் படுகொலை சம்பவம் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது, ஏன் தமிழக அரசு என்பது நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிவித்தார். ஆனால் அதற்கு முன்பாக துரைமுருகன் தெரிவிக்கும் போது கூட தாமிரபரணி ஆறு என்பதை நான் மிகவும் நேசிக்கிறவன், தாமிரபரணி ஆற்றில் வந்து பாசனங்களிலே நான் நேரடியாக பார்த்தவன், அதனால்தான் கடந்த 1986 முதலேயே நான் நீர்வளத்துறையை கையில் வைத்திருக்கிறேன், ஏனென்றால் தாமிரபரணி ஆற்றின் மீது பாசனம் இருப்பதனால்தான் வைத்திருப்பதாக தெரிவித்தார். அப்போது நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு தாமிரபரணி ஆற்றில் மணல் கொள்ளை என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறதா, இரவு நேரங்களில் அதிகமாக மணல் கொள்ளை நடைபெறுகிறது என கேள்விக்கு அவர் என்ன தெரிவித்தார் என்றால், தாமிரபரணி ஆற்றில் மணல் அல்ல அல்ல வந்து கொண்டேதான் இருக்கும் என தெரிவித்தார். ஆகவே மாவட்ட ஆட்சித்தலைவர் எந்த இடத்திலும் மணல் அல்ல சொல்கிறார்களோ அந்த இடத்தில் மணல் அல்லலாம் என தெரிவித்தார். ஆனால் கடந்த 2006 கூட சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவு இருந்தும் மதுரை கிளையோட உத்தரவு இருந்தும் அது கூட தெரியாமல் அவர் பேட்டி அளித்தார். இதைத் தொடர்ந்து அவரிடம் வந்து பத்திரிகையாளர்கள் ஏற்கனவே தாமிரபரணி ஆற்றில் மணல் அள்ளக்கூடாது என்பது ஒரு உத்தரவு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வந்து உத்தரவு கொடுத்துள்ளது, நீதிமன்ற உத்தரவை மீறி எப்படி மணல் அள்ள முடியும் என தெரிவித்தார். அப்போது அவர்களுக்கு சரியாக புரியவில்லை. அதன் அருகில் இருந்த சபாநாயகர் அப்பாவும் ஏற்கனவே இதற்கான மணல் அள்ளக்கூடாது என இருப்பதன் காரணமாக நீங்கள் அதை மாற்றி தெரிவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என தெரிவித்தார். இதனால் பதறி போன துரைமுருகன் வந்து ஒரு சிறு நிமிடம் அமைதியாக இருந்தார். ஆனால் தொடர்ந்து தாமிரபரணி ஆற்றில் மணல் அள்ள உயர்நீதிமன்றம் தடை விதித்த நிலையிலும் அமைச்சர் துரைமுருகன் அளித்த பேட்டி என்பது மிக பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சாரா. விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ். அமைச்சர் துரைமுருகன் பேட்டி அளித்த அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். மொரப்பநாடு பகுதியில் தினந்தோறும் மணல் அள்ளப்பட்டு இப்போ கிராம நிர்வாக அலுவலர்கள் படுகொலை செய்யப்பட்டார். ஏன்னா தாமிரபரணி ஆற்றில் தான் மணல் இரவு நேரங்களில் அதிகமாக அள்ளப்பட்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மணலே அள்ளக்கூடாது என்பது கூட அல்ல சார், ஆற்றில் மணல் வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் கலெக்டர் அவர்கள் உத்தரவு போட்டு எந்த இடத்துல எடுக்கணும், எத்தனை அடி ஆழத்துக்கு எடுக்கணுன்றதான் ஒரு குழு அவங்களுக்கு அவர்கிட்ட பர்மிஷனில் தான் மண் எடுக்கிறாங்க. ஆனால் சில நேரங்களில் துஷ்பிரயோகம் பண்ணுறவங்க இடையில புகுந்து அது வேறு கட்டுறாங்க. இப்போ மொரப்பநாடு பகுதியில் தினந்தோறும் மணல் அள்ளப்பட்டு இப்போ கிராம நிர்வாக அலுவலர்கள் படுகொலை செய்யப்பட்டார். ஏன்னா தாமிரபரணி ஆற்றில் தான் மணல் இரவு நேரங்களில் அதிகமாக அள்ளப்பட்டு வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது. மணலே அள்ளக்கூடாது என்பது கூட அல்ல சார், ஆற்றில் மணல் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் கலெக்டர் அவர்கள் உத்தரவு போட்டு எந்த இடத்துல எடுக்கணும், எத்தனை அடி ஆழத்துக்கு எடுக்கணுன்றதான் ஒரு குழு அவங்களுக்கு அவர்கிட்ட பர்மிஷனில் தான் மண் எடுக்கிறாங்க.